வெல்கம் டு தேவி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் தொக்கு. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்த வச்சுருக்கிறேன், ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் காஞ்சிட்டு இருக்குது. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு ஜீரகம் போட்டிருக்கோம் நம்ம, அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த அளவுக்கு ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு போட்டிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இது வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. கடுகு, மிளகு, ஜீரகம் எல்லாம் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி இந்த எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குக்கர் தீ போட்டு வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய், நாலு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டுங்க. வெங்காயம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி பழம், தேவையான அளவுக்கு உப்பு, இந்த தக்காளி வந்து நல்லா பேஸ்டாக வதங்கணும். நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா அது வதங்கட்டும். எடுத்து வச்சுருக்கிற கறி அதில் போட்டுருங்க. சிக்கன் எடுத்து வச்சுருக்கத நான் அதில் போட்டிருக்கேன். சிக்கனை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். தனி மிளகா பொடி பாருங்க, சின்ன ஸ்பூனுக்கு தான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான். அதுக்கப்புறம் குழம்பு மிளகா பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், ஏன்னா தனி மிளகா பொடி வேறு நம்ம போட்டிருக்கோம். இதை போட்டு நல்லா பிரட்டி விடணும். இப்போ தீயை வந்து கூட்டி வச்சுக்கோங்க.
நம்ம பொடிச்சு வச்ச அந்த பொடியும் போட்டுருவோம். என்ன சிக்கனில் வந்து கடுகு பொடியெலாம் சேர்த்துருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சிக்கன் தொக்கு பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் வெயிட் போட்டு மூட்டிட்டு வெயிட் போட்டு 3 விசில் விடுங்க. மூணு விசில் வரட்டும், கையில் தான் தீ வச்சுருக்கேன், 3 விசில் வரவும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இடியாப்பம், சப்பாத்தி, புரோட்டா, பிரியாணி இதோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி டின்னர் வந்து இடியாப்பமும் சிக்கன் தொக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.